நம்ம அலபாய் ப்ரோ, அவர் கொஞ்சம் மீட்டிங்க்கு போயிருக்காரு வெளியே. எங்கேயுமே இருக்காரு ப்ரோ? தமிழ்நாட்டுல இல்ல ப்ரோ. அது சரி, ஓகே, காமிக்க முடியுமா? இதோ பாருங்க. ஆசைப்படுவாங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு. இவர் வந்து அமெரிக்கன் புள்ளி, எக்ஸல் ப்ரோ. இவரு ஆமா ஆமா, எக்ஸல் சைஸ். இவரு நல்ல கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கீங்க. இவர் வந்து சிவாவோ, அந்த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட். ஆமா, இவர் வந்து எல்லாத்துக்கும் அவளகலா. அவரு இவர் வந்து ஃபீமேல். இந்த மா இவங்க பேர் வந்து கட்டானா. ஆமா, லாஸ்ட் லெட்டர்மெண்ட் பண்ணாங்க. ஒரு மார்க்கிங்லாம் பக்காவா இருக்கும். சூப்பரா இருக்கு இந்த கலர் தான் ப்ரோ. இப்போ நல்லா மூவிங்ல இருக்கு. ஆமா ஆமா, இந்த கலர். நம்மகிட்ட லேப்ஸும் இருக்கு ப்ரோ. லேபும் ஒரு நாலு அடல்ட் இருக்கு. லேப் ஆபீஸும் எப்பவுமே ரெகுலராக கிடைக்கும் நம்ம கிட்ட ப்ரோ. இவர் வந்து நம்ம ஸ்டட் மெயில், கோல்டன் ரெட் ஸ்டட் மெயில். இவர் நல்ல நல்ல குவாலிட்டி ப்ரோ. இவர் நல்ல ஷோ குவாலிட்டி. நிறைய பேருக்கு வந்து ஷெட்ஸு வாங்கணும்னு ஆசை இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த சேலரி கரெக்டாக இருக்காது. எல்லாருக்குமே வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் கெனல் தான் வந்திருக்கோம். மாதாவரம் வந்திருக்கும். கெனல் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்கே பிரதர்ஸ் கெனல். ஓகேங்களா, மெயின் ரொம்ப ரொம்ப மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க இஎம்ஐக்கு பப்பீஸ் தராங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டுருங்க இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பப்பீஸுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கெனல் வந்து ரெஜிஸ்டர்ட் கெனல், நிறைய அடல்ட்ஸ் டாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறேன் என்னென்ன அடல்ட்ஸ் வச்சிருக்காங்க. மைக்ரோ புலீஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மெயின் பற்றின இஎம்ஐல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனை பற்றி டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அதே மாதிரி 20K சப்ஸ்கிரைப் வந்தால் கிவ் அவே பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும். ஸோ வீடியோவில் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மெயினாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐக்கான் இருக்கும், அது டிங் டிங் டிங், ஆ சப்ஸ்கிரைப். உங்கள் நேம், உங்கள் லொக்கேஷனு, உங்கள் கெனல் நேமு ப்ரோ. நம்ம டாக் ப்ரீட் இருக்கு, எல்லாமே சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம நேம் வந்து எஸ்கே ப்ரோ. நம்ம கெனல் நேம் வந்து எஸ்கே பிரதர்ஸ் கெனல், மாதாவரம் கெனல் வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ. லொக்கேஷன் வந்து நம்ம மாதாவரம் ப்ரோ. மாதாவரத்துல கொஞ்சம் உள்ளே வரும், விலங்காடு பார்க்க சொல்லி. நம்மகிட்ட எல்லா அடல்ட்ஸும் இருக்குது ப்ரோ. மைக்ரோ புள்ளி, மைக்ரோ புள்ளியில் இருக்கு, எக்ஸ்எல் இருக்கு. டாப் 2 ரேங்கிங் டாக் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம அலபாய் ப்ரோ, அவர் கொஞ்சம் மீட்டிங்க்கு போயிருக்காரு வெளியே. எங்கேயுமே இருக்காது ப்ரோ? தமிழ்நாட்டிலே இல்லை ப்ரோ. அது சரி, ஓகே, காமிக்க முடியுமா? இதோ பாருங்க. இவர் இப்போ இருந்திருந்தாலும் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக காட்டுறேன். தமிழ்நாட்டிலே இல்லை ப்ரோ, கொஞ்சம் வெளியே போயிருக்காரு மீட்டிங்க்கு. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இவர் பே, இவங்க வந்து மைக்ரோ புள்ளி ப்ரோ. ஆமாம், புள்ளி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் வளர்க்க முடில அப்படிலாம் பார்ப்பாங்க. இவர் வந்து ஸ்மாலாக இருப்பார், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக சின்னதாக தான் இருப்பார். அதனால் ஃப்ளாட்ஸ்லாம் பெஸ்ட்டாக வளர்க்கலாம் ப்ரோ. செம்ம ஃப்ரெண்ட்லி ப்ரோ. இப்போ நீங்கள் கூட விளையாடிட்டு இருந்தீங்களே, கார்டிங்லாம் பண்ணுவான் ப்ரோ. ஆமாம், கார்டிங்கும் பண்ணுவான். நம்ம கிட்ட ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. மற்ற டாக்ஸ்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்லி தான் இவன். நம்ம வளர்க்குற முறை தான் ப்ரோ, எவ்வளோ அக்ரெசிவ் டாகவனா இருக்கட்டும். இவனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. பப்பீஸும் கிடைக்குமா? பப்பீஸ் கிடைக்கும் ப்ரோ. இவனை மேட் பண்ணி பண்ணியிருக்கு. நம்ம பப்பீஸ்லாம் நம்ம 20 அந்த ரேஞ்ச் பண்ணுறோம் ப்ரோ. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரோ, 15 இருக்குது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது மைக்ரோ புள்ளி. ஓகே, மைக்ரோ புள்ளி. ஆமாம், அந்த ரேஞ்ச் பண்ணுறோம். ம், பஞ்ச் பேஸ் நல்லா இருக்கு ப்ரோ. மெயின்டைன் எப்படி ப்ரோ இருக்கு மைக்ரோ ப்ரோ? லோ மெயின்டெனன் ப்ரோ. இவன் இப்போ ஒன்றும் மெயின்டெனன் இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேன், அப்பார்ட்மெண்ட்லேயே வளர்க்கலாம். இவனை ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பான். ஆள் பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ காம்பாக்டாக இருக்கிறான் பாருங்க. ஆமாம், இல்லை நிறைய பேருக்கு புள்ளி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், இடம் இருக்காது. அவங்களாம் வந்து இவனை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி வளர்க்கலாம் ப்ரோ. காமிக்கலாம் ப்ரோ. நம்ம கிட்ட நிறைய அடல்ட்ஸ் இருக்கு ப்ரோ, நிறைய அடல்ட் இருக்கு. ஒரு வீடியோவில் காட்டி நம்ம இது பண்ண முடியாது, கவர் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி அடல்ட்லாம் காட்டுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இவர் வந்து அமெரிக்கன் புள்ளி, எக்ஸல் ப்ரோ. இவர் எக்ஸல். ஆமாம் ஆமாம், எக்ஸல் சைஸ் இவர். ஆமாம் ப்ரோ, இவன் நல்லா இருப்பான். இவர் கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஏற்று. இவர் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற எல்லா அடல்ட்டோட பப்பியும் நம்ம கிட்ட கிடைக்கும் ப்ரோ. எப்போ எப்போவுமே கிடைக்கும் ப்ரோ. அமெரிக்கன் புள்ளினா காட்டுறோம், கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. இதே குவாலிட்டியில் நம்ம தர முடியும். அதே மாதிரி வந்து அமெரிக்கன் புள்ளி வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரோ, ரொம்ப விரும்புவாங்களே. அவங்களுக்காக தான் இறக்கிருக்கோம், நிறைய புள்ளி இறக்கிருக்கிறோம் அவங்களுக்காக தான். ஆமாம் ப்ரோ, சென்னையில் இப்போ ரொம்ப
இவங்கள தான் விரும்புறாங்களே பசங்க எல்லாருமே. சரி, அமெரிக்கன் புல் இருக்கா பிட் புல் இருக்கா ஏதாவது கேட்பாலும் செம்ம ஃப்ரெண்ட்லி ப்ரோ. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆமா ப்ரோ, இவனை பார்த்த அந்த யூடியூப்ல வந்து சொல்றாங்களா டேஞ்சரஸ் அப்படி ஆபத்தான நாய் அப்படி பேன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நல்ல செம்ம ஃப்ரெண்ட்லி நம்ம வளர்க்குற முறையில் தான் இருக்கு ப்ரோ. நம்ம எல்லாம் குழந்தைகிட்டே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் ப்ரோ. நம்ம குழந்தைய பக்கத்தில் விட்டு போனாலும் சரி கம்முன்னு உட்காந்து பார்த்துன்னு இருப்பான். ஆமாம், அது கிட்டே போனால் அது கீழே விழுந்துருன்னு கூட இவனுக்கு புரியும். அதனால கிட்ட கூட போக மாட்டான். இதே நம்ம வந்தோம்னா நல்லா விளையாடுவான், நல்ல ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ. அக்ரெசிவ்லாம் இல்லை, டாகை பொறுத்தவரை நம்ம வளர்க்குற முறைன்னு இருக்குது. அது மாதிரி வளர்த்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம இவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி தரோம் ப்ரோ. இப்போ ஆக்டாக ஃபீமேல் அடல்ட் இருக்கு, ஹீட்டு வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணி தரலாம். கேஷ் பேஸ்னாலும் சரி ப்ரோ, நம்ம ஒரு 7000 குத்தா பண்ணி கொடுத்துருவோம். சீரியஸா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நம்ம இல்லை கேஷ் கொடுக்க முடியல, பப்பி டேம்ஸில் பண்ணி தரோம்னா பப்பி டேம்ஸில் பண்ணி தரோம் ப்ரோ. ஹேண்ட்லிங் ஃபீஸ் வந்து எல்லோரும் 1000 அந்த மாதிரி வாங்குறாங்க ப்ரோ. நம்ம 500 தான் ஹேண்ட்லிங் ஃபீஸ் வாங்குவோம். கேஷ் பெண்டிங் தான் 7000 தான். அப்படி ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம மேட் பண்ணி கேஷ் கொடுத்து நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயாக பண்ணி தரோம் ப்ரோ மீட்டிங். இவ வந்து ஃபீமேல், இந்த மாதிரி இவங்க பேர் வந்து கட்டானா. கட்டானா? ஆமாம், லாஸ்ட் லிட்டர்மெண்ட் பண்ணாங்க ஒரு 2 மந்த் மேலே ஆகுது. இப்போ கொடுத்தன எல்லாமே நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்தேன். எத்தனை பப்பி போட்டீங்க? 8 பப்பி போட்டான். அதெல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தேன். நம்ம கிட்ட எப்பவுமே புள்ளி பப்பிஸ் கிடைக்கும் ப்ரோ. ஃபேஸ்லாம் நல்லா பஞ்சு. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கும். ஹெட்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. எக்ஸல் இவா? ஆமாம் ஆமாம், எக்ஸல். ஃபீமேலே நல்ல ஹெட்டு. ஃபீமேல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. புள்ளியாக போய்ட்டு ஒரு 12 புள்ளி இருக்கும் ப்ரோ. புள்ளி பப்பிஸ் எப்பவுமே கிடைக்கும். அதை தவிர்த்து ஷெப்பர்டு, கோல்டன் ரெட்ரீவர் எல்லா ப்ரீடும் கிடைக்கும் ப்ரோ. எப்போ கால் பண்ணாலும் கிடைக்கும். இஎம்ஐ ஆப்ஷனும் பண்ணி தரலாம். அதை பற்றி இஎம்ஐ லாஸ்ட்ல பேசலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீடு காமிச்சிருங்க, தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஓகே. யோ புள்ளி ப்ரோ, ஃபீமேலு ஸ்டாண்டர்டு. ஆமாம், இவங்க ஸ்டாண்டர்டு எல்லா வீட்டிலும் மைக்ரோவில் இருக்குது, எக்ஸல் இருக்குது, அப்புறம் ஸ்டாண்டர்ட் இருக்குது புள்ளியில். ஆமாம் ப்ரோ, இவ ஃபீமேல் தான். நம்மகிட்ட எல்லா வெரைட்டியும் ப்ரோ. குவாலிட்டியாக தான், குவாலிட்டியாக இருக்கணும் காட்டணுன்றது, குவாலிட்டியை காட்டணுன்றதுக்காக தான் நான் ஒரு அடல்ட்ஸ் எடுத்து காட்டுறேன். நம்மகிட்ட எப்பவுமே குவாலிட்டியாக தான் ப்ரோ பண்ணுவோம். அதே மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ரேட்டில் கூட கம்மி பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஆமாம், பக்காவாக கொடுக்கணும். அதுதான் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பண்ணி தரலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. அதுதான் ப்ரோ, நிறையா நம்ம இப்போ ரேட் சொல்கிறோம், ரேட் சொல்கிறதுல அதே ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுவும் கம்மி பண்ணி தருவோம் கண்டிப்பாக, பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தருவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். ஓகே, நல்ல கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கீங்க. இவர் வந்து சிவாவோ, அந்த வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் டாக். ஆமாம், இவர் வந்து எல்லாத்துக்கும் வளர்கலாம். அவர் ரொம்ப ஸ்மால் பிரீடு. இவர் வந்து 1.5 வயசு ஆகுது ப்ரோ. இவ்வளோ தான் சைஸே வளருவார் இவர். ஆமாம், வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் டாகில் இவர் ஒருத்தர். ஆமாம், இது வந்து டி ரெட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்மாலஸ்ட் டாக வச்சுருக்கோம். இவர் வந்து டி ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது சிவாவில் டி ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆப்பிள் ரெட் இருக்குது சிவாவா, ரெண்டு வெரைட்டி இருக்குது. அதில் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா டாயில் இருக்குது, டீ கப்பு சிவாவா சொல்லுவாங்க. இதோட ஸ்மாலஸ்ட் இருக்கு. நம்ம கேட்டிங்கன்னா எடுத்து தரலாம். அது ஒரு 1 வீக் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக எடுத்து தரலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க ப்ரோ. இவர் வந்து நம்ம ஸ்டட் மெயில், கோல்டன் ரெட் ஸ்டட் மெயில். இவர் நல்ல குவாலிட்டி ப்ரோ. இவர் நல்ல ஷோ குவாலிட்டி. இவர் வந்து ஸ்டட் பண்ணி தரோம். சரி, உங்கள் வீட்டில் யாரோ ஃபீமேல் இருந்ததுன்னா? ஆமாம் ப்ரோ, நல்ல இது ப்ரோ, நல்ல ஷோ குவாலிட்டி ப்ரோ. பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பராக ஃபீமேல் இருந்தால் ஸ்டட் பண்ணி தரலாம் ப்ரோ. நம்ம கேஷ் பேஸும் பண்ணி தரோம், பப்பி டேம்ஸும் பண்ணி தரோம் ப்ரோ. கேஷ் பேஸ்னா இவனோட இவனதில் ஸ்டட் பண்ணினா 8000 வரும் ப்ரோ. ஹேண்ட்லிங் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, வெறும் 8000 கொடுத்தா போதும். ஒரு பப்பிலாம் எதுவும் தர தேவையில்லை. அப்படி இல்லை பப்பி டேம்ஸ்னா அது 1000 ரூபீஸ் வாங்குறாங்க ஹேண்ட்லிங் ஃபீஸு. நம்ம 500 வாங்குறோம் ப்ரோ. ஒரு ஸ்டட் பப்பி கொடுத்துடணும், மேல் பப்பி. இவனோட பப்பீஸ்லாம் இருக்குது ப்ரோ, மேட் பண்ணி வச்சுருக்கோம். மேட் பண்ணதுலேருந்து குட்டி போட்டுருச்சு, ஒரு 25 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 10 டேஸில் இவனோட பப்பீஸ்லாம் வந்துடும். ஆமாம், நம்ம கிட்டே கிடைக்கும். என்ன ப்ரைஸ் ரேட் பண்ணுறீங்க? பப்பி நம்ம கையில் வந்தால் தான் ப்ரோ கோட் பண்ணுவோம். ஆமாம், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ம், பார்க்கலாம் ப்ரோ. நம்ம வெட்டு பீகிலோ இருக்குது ப்ரோ. பீகில் பப்பீஸும் ரெகுலராக கிடைக்கும். எல்லா வெரைட்டி இருக்கும். செப்பர்டு இப்பெல்லாம் இருக்குது ப்ரோ. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பீகில் எப்படி ப்ரோ மெயின்டெனன்ஸ் ப்ரோ? லோ மெயின்டெனன்ஸ் தான் ப்ரோ. அப்பார்ட்மெண்ட் ஆகு ப்ரோ. இது கொஞ்சம் சின்னதாக வளர்க்கணும். ப்ளேஃபுல்லாக இருந்தால் 24 ஹவர்ஸ் விளையாடுவாங்க. ஆமாம், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். 24 ஹவர்ஸ் விளையாட சொன்னாலும் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ல எப்பவுமே கிடைக்கும் ப்ரோ. பீகிள் பப்பி வச்சிருக்கீங்க? 5 வச்சிருக்கோம் ப்ரோ. 5? ஆமாம், மேல் ஃபீமேல் 5 அடல்ட் வச்சிருக்கோம். அதனால நம்ம கிட்ட எப்பவுமே பப்பீஸ் கிடைக்கும். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷிட்சு பப்பீஸ் இருக்கு. இது நம்ம ஓன் லிட்டர்மெண்ட் தான். ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து நிறைய பேர் இந்த கிஃப்ட் பண்ணுறதுலாம் ஷிட்சு தான் எடுக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட்ல அந்த பொமேரியன் இல்லை வேற வேற வேட்டி தான். ஆமாம் ப்ரோ,
இப்போ நல்ல குவாலிட்டி ப்ரோ, நல்ல மார்க்கிங் பாருங்க, மார்க்கிங்லாம் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கு. இந்த கலர் தான் ப்ரோ இப்போ நல்லா மூவிங்கில் இருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த கலர் நல்ல மூவிங்கில் இருக்கு, ஃபேஸ் பிளாக் அதில் வர்றதுனால. இது வந்து நம்ம 12 ரூபா கொடுத்துடலாம் ப்ரோ. ஆமாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம 12 ரூபா கொடுக்கலாம் ப்ரோ. 13-14 போகுது, எங்கேனாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம் ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, எங்கே கேட்டாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம். 12,000 மேல் ஃபீமேல் ஒரே ப்ரைஸ். ஆமாம் ப்ரோ, ஒரே ப்ரைஸ். நீங்கள் எது கேட்டாலும் தரேன், மேல் கேட்டாலும் சரி, 12 தான், ஃபீமேல்னாலும் 12 ரூபா. நிறைய பேருக்கு வந்து ஷிட்ஸு வாங்கணும்னு ஆசை இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த சேலரி கரெக்டாக இருக்காது. எல்லாருக்குமே வந்து குட்டியாக 20,000-15,000 சேலரி வரும். அவங்கள மாதிரி ஆளுங்களுக்காக வந்து இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி தராங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணுறதுனால எல்லாராலையும் வாங்க முடியும்ல, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல வாங்கணும். இஎம்ஐ ஆப்ஷன்றது எப்படி கொடுங்க? இஎம்ஐ ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டு மூலமா, ஆமாம் கிரெடிட் கார்டு மூலமா பண்ணி தரோம், பண்ணி இது கொடுத்துருவோம் ப்ரோ. அதே மாதிரி எங்கேருந்து வேணால் கிரெடிட் கார்டு மூலமா நீங்கள் இது பண்ணலாம், புக் பண்ணலாம் பாப்பி. இப்போ பெங்களூர்ல இருக்காங்கன்னா அங்கேருந்தே புக் பண்ணலாம். ஆமாம், மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து கெனல் ரிஜிஸ்டர் கெனல் ப்ரோ, சும்மா வீட்டில் வச்செல்லாம் பண்ணல, நம்மளுக்கு இது எல்லாமே இருக்கு. ஆமாம், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருவோம் கெனல். அதனால நீங்கள் பப்பி எடுக்கிறதுனால வாங்க முடியாது, ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நம்ம கிட்ட பப்பி எடுக்கிறதுனால ஏன்னா வந்து எது ஒன்றாலும் நீங்கள் என்னை கேட்கலாம், எது ஒன்றாலும் என்ன வந்து கேட்கலாம் நீங்கள். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இஎம்ஐ ஆப்ஷன் பண்ற மாதிரி. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். நம்மகிட்ட லேப்ஸும் இருக்கு ப்ரோ, லேபும் ஒரு 4 அடல்ட் இருக்கு. லேப் ஆபீஸும் எப்பவுமே ரெகுலராக கிடைக்கும் நம்மகிட்ட. ஃபான் கலர் இருக்கு ப்ரோ, பிளாக் கலர் இருக்கு, சாக்லேட்டு, எந்த கலர்னாலும் நம்ம எடுத்து தரலாம் ப்ரோ. லேப் ஆபீஸ் எப்பவுமே கிடைக்கும். 7,000 இருக்கு ப்ரோ நம்மகிட்ட. 7,000. ஆமாம், குவாலிட்டி ஏற்ற மாதிரி 7,000, 10, 15, 50,000 வரைக்கும் எடுத்துடலாம் ப்ரோ லேப். ஆமாம் ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கு, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ். இவங்க ஃபீமேல் ப்ரோ மேல் இருக்கு ப்ரோ அதான் எக்ஸ் வீடியோவில் காட்டுறேன் இப்போ காட்ட முடியல கொஞ்சம் நம்ம கெனல் இன்னொரு இடத்துலயும் இருக்கு ப்ரோ நம்ம வனார்பேட்டில் கெனல் இருக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு கெனல் இருக்கு போர்டிங் பண்ணுறோம் ப்ரோ நம்ம ஆமாம் ப்ரோ போர்டிங் பண்ணுறோம் வனார்பேட்டில் ஒரு கெனல் இருக்குது அவங்களுக்கு எங்கே சூட்டபிளாக இருக்கோ அதாவது வனார்பேட்டில் போர்டிங் பண்ணுறோம் இங்கே மாதத்துலேயும் போர்டிங் பண்ணுறோம் கஸ்டம
பேர் விடுவாங்க. ஃபாரின் போகிறவங்கலாம் வந்து ஒரு மாதம் நாங்கள் இருக்க மாட்டோம், போர்டிங் பண்ணணும், டாக்லாம் விட்டு போவாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அலபை டாகை பார்க்கணும்னு சொல்லி தான் ரொம்ப லாங்லாம் ட்ராவல் பண்ணி வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெட் பர்பஸ்க்காக ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அலபை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக காமிக்கலாம் ப்ரோ. அதுதான் மெயினாக பார்க்க வந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் அலபை டாக் வந்து பார்க்கறது ரொம்ப ரேரு. பிரதர் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அலபை கண்டிப்பாக காமிப்பேன். அதோட மெயின் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காரு. அந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் கிணல், உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வாங்கினால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுதான் மெயின் ரீசன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15,000-20,000 சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சில டாக்ஸில் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ப்ரீட்ஸ் அமௌண்ட் அதிக காசு கொடுத்து வாங்கணும் ஆசை இருக்கும். ஃபுல் சேலரினால ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்க முடியாது. அவங்களுக்காக ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி நம்ம சேனல் மூலிமா கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். பிரதர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்லாம் சொல்லுவார். இஎம்ஐயில் ஆப்ஷன் வாங்கினா நீ பிரதர் கால் பண்ணி டீட்டெயிலாக கால் பண்ணுவார். அதே மாதிரி என்னென்ன பப்பீஸ் உங்ககிட்ட கிடைக்கும் ரெகுலராக? எல்லா பப்பீஸும் கிடைக்கும் ப்ரோ ரெகுலராக. ஜெர்மன் ஷெப்பர்டு, அமெரிக்கன் புள்ளி, கோல்டன் ரெட்ரீவரு, ஷிட்ஸு, லேபு, அதே மாதிரி அந்த போர்டிங் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, போர்டிங் பண்ணுறோம் ப்ரோ. ஆமாம், போர்டிங் பண்ணுறோம். எங்கனாலும் சரி ப்ரோ, நம்மளே பிக்கப் ட்ராப்பும் பண்ணி கொடுப்போம். ஆமாம், பிக்கப் ட்ராப்பும் பண்ணி போடுங்க. பிரதர் வந்து போர்டிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் ஃபாரின் கிடைக்க போகிறீங்க, 2-3 நாள் ஊருக்கு போகிறீங்கன்னா பிரதரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவரே வந்து டேரெக்டாக வந்து உங்கள் டாக்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்துட்ட பிறகு அவரே கூட கொண்டு வந்து தருவார். அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சார்ஜஸ் கிடையாது பிரதர்கிட்ட. ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணித்தராரு. ஓகேங்களா? அதே மாதிரி செட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன டாக்ஸ் உங்கள் ஃபீமேல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு செட் சர்வீஸ் வேணாலும் பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்க. பிரதர் வந்து செட் சர்வீஸும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் எல்லாமே பண்ணித்தரேன். இப்போ பப்பீஸ் வாங்கினா உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 7358650676. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மூணு ஸ்டேட் ஃபுல்லாக எங்கே அதாவது லாங்கில் இருக்கீங்க, பப்பீஸ் வாங்கினாலும் நீ தைரியமாக கால் பண்ணி. நம்மகிட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திங்லாம் இருக்கும். ஆமாம், நிறைய பேருக்கு அந்த ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்காது, ஆனால் டாக் பார்த்துங்களோ ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க வந்து போகிறதுக்கு டைம் இல்லாமல் டாக் பாத் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே போய் பண்ணித்தரலாம். அதுக்கு தனியாக நம்ம டீம் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் உங்கள் வீட்டில் இருக்கு பப்பீஸ் இருக்குன்னா அதுக்கு தேவையான என்ன ஹேர் கட்டிங்கு, பாத்திங் சர்வீஸ் எல்லாம் டீம்ஸ் மெம்பர் இருக்காங்க.
அவங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வாக் பண்ணும் டாக ஒரு சில பேர் எல்லாம் இருக்காங்க, அதாவது காலையில ஈவினிங் எல்லாம் வாக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம டீம் அனுப்பி நம்ம அதை பண்ணி தருவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட பப்பி வாங்கினா அது கடைசி வரைக்கும் நீங்க என்ன டவுட்னாலும் நம்ம பண்ணி தருவோம் ப்ரோ. ஸோ கைடிங்கும் பண்ணுவார் பிரதர். எனக்கு பிரதர் ரொம்ப நாள் தெரியும் அவருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ, நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்றாரு. ரொம்ப தேங்க்யூ பிரதர். பப்பிஸ் எல்லாம் காமிச்சு பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி தரணும் சார். கண்டிப்பா எல்லாமே பெஸ்ட்டா தான் ப்ரோ பண்ணி. ஒன்ஸ் மோர் நம்பர் சொல்லிடுங்க, 7358650676. ஸோ பிரதர் சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியான பப்பிஸ் பிரதர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர்.